अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि तआला व बरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन व अलाक़िबतु लिल मुत्तकीन व सलातु व सलामु अला सय्यदिना शफीउल मुदनिबीन व अला आलिही व सहाबीही अजमाईन। அன்பு மிக்கவன் அருள் மிக்கவன் ஏகவல்லான் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அவனது அன்பும் அருளும் நம் உயிரிலும் மேலான ஷஃபியுல் முதனிபின் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழிவழுவாது வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இந்த உலகத்திலே வாழ்கின்ற மூமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இணங்கும் மெஞ்ஞான பேரின்பக் கடலில் நின்னமுதெடுத்தமை கழிப்போன், பிணங்கிய கோசபாசமா மாயை பின்னலை பேர் தெரிந்திடுவோன், வணங்கிய தவத்தினோர் கருள் வள்ளலாய் வந்த மாதவத்தோன், குணங்குடி வாழும் என் முஹியத்தீன் குருபதம் சிரமேற்கொள்வோம். அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. وإن جعلنا البيت مثابة للناس وأمنا واتخذوا من مقام إبراهيم مصلى. وقال نبينا صلى الله عليه وسلم إن الله ينطق على لسان عمر رضي الله تعالى عنه. அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த அகிலத்திற்கு ஒரு அருட்கொடையாக அனுப்பி வைத்தான். அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட சஹாபாக்களை இந்த உலகத்திற்கு அருட்கொடையாக தந்தார்கள். அதிலும் குறிப்பாக குலஃபாவுர் ராஷிதீன்கள் இந்த உலகத்தினுடைய மனித குலத்தினுடைய அருள்கொடைகளாக வந்து உதித்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு எத்தனையோ அருள்கொடைகளை அள்ளி வழங்கியுள்ளார்கள். அதிலே அவர்கள் தங்களுடைய மரண தருவாயிலே இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் உலக சமுதாயத்திற்கு இந்த உலகத்திற்கு ஒரு அருள்கொடையாக ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தந்துவிட்டு சென்றார்கள். ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்ற பொழுது, அமெரிக்க வரலாற்று ஆசிரியர் இந்த உலகத்தினுடைய சாதனையாளர்களில் 100 நபர்களை பட்டியலிட்டு அதில் அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாவதாக சொல்லி அந்த மைக்கேல் முதலாவதாக சொல்லி அந்த மைக்கேல் ஹச் ஹார்ட் என்பவர் அவருடைய அந்த வரலாற்று நூலிலே ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உலகத்தினுடைய பெரும் வீரர்களுடைய வரிசையிலே முதலாவது நபராக, அந்த நூலில் 52வது நபராக அந்த மைக்கேல் ஹச் ஹார்ட் என்பவர் கூறியிருக்கின்றார். அவர் அப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி அந்த வாழ்க்கையை எழுதிவிட்டு அதில் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகின்றார். இந்த வரலாறு நூலை படிப்பவர்களுக்கு உலகத்தில் பெரும் வீரர்களான அலெக்சாண்டர், ஜூலியஸ் சீசர் போன்றவர்களை எல்லாம் விட ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நான் முற்படுத்தி சொல்லியிருப்பதற்காக வேண்டி சொல்லியிருப்பதனுடைய காரணம், இந்த அலெக்சாண்டரை போன்ற எத்தனையோ பெரும் வீரர்கள் அவர்கள் ஆற்றிய சாதனைகளெல்லாம் அவருடைய காலத்தோடோ இல்லை என்றால் அவர்களுக்கு பின்னால் சிறிது காலத்திற்கு பின்னாலோ முடிந்து விட்டிருக்கின்றன. ஆனால் ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் நிகழ்த்தப்பட்ட சாதனைகள் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றன என்று அவதில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தின் பெரும் வீரர்களாக, பெரும் வல்லரசுகளாக அறியப்பட்டவர்களால் ஆளப்பட்ட இந்த பிரதேசங்களெல்லாம் அவருடைய ஆட்சிகளெல்லாம் இன்று இல்லாமல் போயிருக்கின்றன. தென்னகத்தையே ஆண்ட சேர சோழ பாண்டிய மன்னர்கள், அதிலே தென்னகத்தை ஆண்ட ராஜராஜ சோழன், அவருடைய மகன் ராஜேந்திர சோழன்,
இவர்கள் இந்தோனேஷியாவிலே கடாரம் வரை சென்று வெற்றி பெற்றதாக வரலாறு சொல்கின்றது. இமயமலை வரை சென்று இமயமலையிலே கல்லெடுத்து வந்ததாக வரலாறு சொல்கின்றது. ஆனால் அவைகளெல்லாம் இன்று கடந்து போன ஒரு கற்பனைகளாகத்தான் நம்மளுக்கு தெரிகின்றன. ஏன் இந்தியாவையே சூரியன் அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை 200 ஆண்டுகளிலேயே அடித்து விரட்டிய வரலாறு நமக்கு சொந்தம். அந்த பிரிட்டிஷினுடைய அரச குடும்பம் இன்று காட்சி பொருளாக மட்டுமே இன்று உலகத்திலே பவனி வந்து கொண்டிருக்கின்றது. இப்படி எத்தனையோ வரலாற்று ஆதாரங்களை நம்மால் சொல்ல முடியும். ஆனால் ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் வெற்றி கொள்ளப்பட்ட எல்லா பகுதிகளும் இன்றளவும் இஸ்லாமிய நாடுகளாகவே இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களிலும் அவை இஸ்லாமிய நாடுகளாகவே இருக்கும். அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் வெற்றி கொள்ளப்பட்ட பகுதிகளில் இன்றளவும் ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தலைவராக போற்றப்படுகின்றார்கள். அவர்களுடைய பெயர் நாமம் உச்சரிக்கப்பட்டால் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லி அவர்களுக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய மக்கள் அந்த நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரும் சாதனைக்கு சொந்தக்காரர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஆனால் இப்படிப்பட்ட அறுப்பு அரசியல் காரணங்களினால் ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உயர்ந்து விடவில்லை. ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிகவும் சிறப்பித்து சொல்லப்பட்ட ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவர்கள் பேசி முடிப்பதற்கு முன்னால் அவர்களுடைய பேச்சுக்கு முற்றுப்புள்ளியாக அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கி வைத்து இந்த சமுதாயத்திற்கு எத்தனையோ விஷயங்களை சட்டமாக ஆக்கியிருக்கின்றான். 33 விஷயங்களிலே அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆலோசனைக்கு ஏற்ப இந்த சமுதாயத்திலே எத்தனையோ சட்டங்களை அல்லாஹு தஆலா இறக்கி அருள் இருக்கின்றான். அதில் எத்தனையோ விஷயங்கள் குர்ஆன் ஆயத்துக்களாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்றன. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நாம் ஹஜ்ஜுக்கு செல்கின்றோம். அந்த ஹஜ்ஜிலே மிக முக்கியமான ஒரு இபாதத், ஒரு வணக்கம், தவாஃப் செய்வது. அந்த தவாஃப் நிறைவு பெறுவது மக்காமே இப்ராஹிமிலே 2 ரக்காயத்து தொழுததற்கு பின்னால் தான் அந்த தவாஃப் முழுமையாக நிறைவு பெறும். அந்த மக்காமே இப்ராஹிம் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை புதுப்பித்து நிர்மாணிக்கும் பொழுது ஓர் பாறையின் மீது ஏறி நின்று ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காபத்துல்லாவை கட்டிய பொழுது அல்லாஹு தஆலா ஒரு மொஜிசாவா ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாதங்களை அந்த பாறையிலே அல்லாஹு தஆலா பதிய செய்தான். அந்த பாறையை அல்லாஹு தஆலா இன்று வரையும் பாதுகாத்து வைத்திருக்கின்றான். அந்த பாறையிலே ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாத சுவடுகளை இப்பொழுதும் காண முடியும். ஆனால் இப்பொழுது அதை நாம் சாதாரண கண்களால் பார்க்க முடியாத அளவிற்கு தங்க கூண்டு போட்டு மறைக்கப்பட்டுள்ளது. சஹாபாக்களில் எல்லா சஹாபாக்களும் அந்த இப்ராஹிம் அலி மக்காமே இப்ராஹிமை கண்ணால் பார்த்திருக்கின்றார்கள். அது காபத்துல்லாவை ஒட்டியே தான் இருந்தது. ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலத்திலே ஹிஜ்ரி 18 ஆண்டிலே தவாஃப் செய்துவிட்டு தொழுபவர்களுக்கும் தவாஃப் செய்பவர்களுக்கும் இடைஞ்சலாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த பாறையை பெயர்த்து காபத்துல்லாவை விட்டு கொஞ்சம் தள்ளி வைத்தார்கள். அப்படிப்பட்ட அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உம்ராவுக்கு சென்றிருந்த பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தவாஃப் செய்து வருகின்ற பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவருடைய ரகசியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மக்காமே இப்ராஹிமை நாம் தொழுகை இடமாக ஆக்கிக்கொண்டால் என்ன என்று கேட்கின்றார்கள். உடனே அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அனுப்புகின்றான். வைன் ஜஅல்னல் பைத மஸாபத்தில் லின்நாஸி அம்னா வத்தகது மி மக்காமி இப்ராஹிம முசல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த கால் பாதம் பதிந்த இடத்தை நீங்கள் தொழுகை இடமாக ஆக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா வஹி அறிவிக்கின்றான். இப்படி அந்த மக்காம் இப்ராஹிமிலை தொழுவதை சட்டமாக ஆக்குவதற்கே காரணமாக இருந்தவர்கள் ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இது போன்று பத்ரிலே பத்ர் யுத்தத்தினுடைய கைதிகளுடைய விஷயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசிக்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வினுடைய ரசூலினுடைய எதிரிகள், ஆகவே இவர்கள் கண்டிப்பாக வெட்டப்பட வேண்டியவர்கள் என்று
அஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆலோசனை சொல்கின்றார்கள். ஆனால் ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆலோசனையின்படி அந்த கைதிகளை எல்லாம் மன்னித்து விட்டு விட்டார்கள். ஆனால் இந்த நிகழ்ச்சி நடந்ததற்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்களோ அவர்களுடைய கருத்தை ஒத்ததாக அல்லாஹு தஆலா வஹி அறிவித்தான். இதே போன்று முனாஃபிக்கின்களுடைய தலைவனான அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் அவனுடைய ஜனாசாவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைக்க சென்ற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யா ரசூலல்லாஹ் இப்படிப்பட்ட முனாஃபிக்கின்களுக்கு நீங்கள் தொழ வைக்க கூடாது என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தடுக்கின்றார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தடையையும் மீறி அந்த உபை அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூலுக்கு தொழ வைக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்ததன் பின்னால் அல்லாஹு தஆலா வலா துஸல்லி ஃபீஹி மஹதா யா ரசூலல்லாஹ் இந்த முனாஃபிக்கின்களில் யாருக்கும் இனிமேல் நீங்கள் தொழ வைக்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா வஹி அறிவித்தான். பர்தானியும் சட்டமே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் தான் ஏற்படுத்த அவர்களால் தான் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு ஒரு சிறிய அறையாகத்தான் இருந்தது. அந்த வீட்டிலே தான் எல்லா மக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்று சந்திக்க வேண்டியிருந்தது. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உடன் இருந்தார்கள். ஒருமுறை ஹஜரத் ஸல்லல்லாஹு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அவர்களுடைய வீட்டுக்கு செல்கின்றார்கள். சென்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுடைய மனைவிமார்களும் அமர்ந்திருக்கின்றார்கள். இதை பார்த்த உடனே ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், யஅதீகல் பர்ரு வல் ஃபாஜிரு யா ரசூலல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களை பார்ப்பதற்கு நல்லவர்களும் வருகின்றார்கள் தீயவர்களும் வருகின்றார்கள், நீங்கள் ஒரு திரையை போட்டுக்கொள்ள கூடாதா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள். அவர்கள் கேட்டு முடிப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹு தஆலா வஹி அறிவித்தான், பெண்கள் அனைவரும் இனிமேல் பர்தா அணிந்து கொள்ள வேண்டும் என்று. இதை விட ஸல்லல்லாஹு அலைஹி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது. பிஷிர் என்ற ஒரு சஹாபிக்கும் ஒரு யூதனுக்கும் இடையிலே ஒரு பிரச்சனை, ஒரு கிணற்றிலேயோ ஒரு ஒட்டகத்தினுடைய பிரச்சனையோ ஆக ஒரு சஹாபிக்கும் ஒரு யூதனுக்கும் மத்தியிலே பிரச்சனை. இந்த பிரச்சனையில் ஹஜரத் பிஷிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, காப் இப்னு அஷ்ரஃப் முனாஃபிக்கின்களுடைய தலைவன் யூதர்களுடைய தலைவன் காப் இப்னு அஷ்ரஃப் இடத்திலே சென்று நாம் தீர்வு பெறுவோம், இந்த வழக்கிற்கான பிரச்சனைக்கான தீர்வை கேட்போம் என்று சொல்கின்றார்கள். அந்த யூதன் சொல்கின்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று நாம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கேட்போம் என்று சொல்கின்றான். ஆக இரண்டு பேரும் சண்டையிட்டு கடைசியிலே ஒரு முடிவுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்றார்கள். அந்த பிரச்சனையை கேட்டு அறிந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சனையில் யூதனின் பக்கம் நியாயம் இருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்து அந்த யூதனுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை சொல்லிவிடுகின்றார்கள். இது அந்த பிஷிர் அவர்களுக்கு பிடிக்கவில்லை, அதை அவர்கள் பொருந்தி கொள்ளவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு வெளியே வந்ததற்கு பின்னால் அந்த யூதனிடத்திலே சொல்கின்றார், நாம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சென்று நாம் கேட்போம் என்று சொல்கின்றார். ஏனெனில் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலே மதினாவிலே வசிக்கவில்லை, மதினாவிற்கு வெளியே குபா என்ற பகுதியில் தான் அவர்கள் நீண்ட காலம் வசித்தார்கள். நாம் குபாவுக்கு சென்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே தீர்வு கேட்போம் என்று சொல்கிறார். சரி என்று அந்த யூதரும் செல்கின்றார். இரண்டு பேரும் சென்று ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே இந்த பிரச்சனையை முறையிடுகின்றார்கள். இந்த பிரச்சனையை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அந்த யூதர் சொல்லிவிடுகின்றார், நாங்கள் ஏற்கனவே நாங்கள் இருவரும் இந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு போய் அவர்கள் எனக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லிவிட்டார்கள், அந்த தீர்ப்பை பொருந்தி கொள்ளாத இந்த இஸ்லாமிய சகோதரர் உங்களிடத்திலே வந்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லிவிடுகின்றார்கள். இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அப்படியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயும் சென்று வந்து அந்த தீர்ப்பு உங்களுக்கு பிரியமில்லையா, அப்படியானால் அமர்ந்திருங்கள், நான் தீர்ப்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே செல்கின்றார்கள். சென்று வாளெடுத்து வருகிறார்கள். வாளெடுத்து வெளியே வந்ததற்கு பின்னால் பிஷிர் அவர்களை கொன்று விடுகின்றார்கள். இந்த செய்தி மதினமா நகரத்திலே காட்டுத்தீயாக பரவுகின்றது.
அந்த செய்தி அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் வந்தடைகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முஸ்லிம் சஹாபியை கொன்று விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து வர செய்கின்றார்கள். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரிக்கின்றார்கள். விசாரித்த பொழுது சொல்கின்றார் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், இவர் மூமின் இல்லை, இவர் முஸ்லிம் இல்லை என்று ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்றார். எந்த அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொள்ள வேண்டுமோ, எந்த ரசூலை ஈமான் கொண்டால் அவர் மூமின் என்று சொல்லப்படுவாரோ அந்த ரசூலுக்கு முன்னிலையில் ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கின்றார்கள், இவர் ஒரு முஸ்லிம் இல்லை என்று சொல்கின்றார்கள். சொன்ன உடனேயே அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கி வைத்தான், வமா கான லி மூமினின் வலா மூமினத்தின் இதா கலல்லாஹு வரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் தீர்ப்பு செய்ததற்கு பின்னால் எந்த ஒரு மூமினுக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் அவனுடைய சொந்த விருப்பத்திற்கு அங்கே இடமில்லை. ஃபக்கது லல்லா லலாலம் பஈதா, ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொல்லப்பட்ட அந்த பிஷிர் என்பவர் மூமின் இல்லை என்பதற்கு அல்லாஹ் சாட்சி சொன்னான். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த சமுதாயத்திலே ஒரு நடைமுறையை கொண்டு வந்து எந்த உமருடைய நாவின் வழியாக அல்லாஹ் பேசுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, எந்த உமர் இவர் மூமின் இல்லை என்று சாட்சி சொன்ன பொழுது அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்தானோ, அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால் இந்த சமுதாயத்தினுடைய நலவு கருதி ஓர் விஷயத்தை முற்படுத்தி தராவீஹ் 20 ரக்காயத் என்பதை முறையான இமாம் ஜமாத்தோடு தராவி தொழுகையை 20 ரக்காயத் என்று ஆக்கி வைத்தார்களே, அந்த நடைமுறையை யார் வேண்டாம் என்று புறந்தொள்கின்றார்களோ அவர்களுடைய ஈமான் சந்தேகத்திற்குரியது சகோதரர்களே. ஏனென்றால் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கை வரலாறு உணர்ச்சிகரமானது. அவர்கள் சாதாரணமாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விரும்பி வேண்டப்பட்டு இந்த இஸ்லாத்திற்கு அல்லாஹ்வால் கொண்டு வரப்பட்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்மா ஐஸல் இஸ்லாம பி அஹப்பி ஹாதனி ரஜுலைன் உமர் இப்னு கத்தாப் அவ் பி அம்ர் இப்னு ஹிஷாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், யா இறைவா, இந்த இஸ்லாத்திற்கு உனக்கு பிரியமான இரண்டு நபர்களை உமர் இப்னு கத்தாப் மற்றொரு அம்ர் இப்னு ஹிஷாம் என்ற அபுஜஹில், இந்த இரண்டு நபர்களில் உனக்கு யார் பிரியமானவரோ அவரை கொண்டு இந்த இஸ்லாத்திற்கு கண்ணியத்தை தா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அவர்களுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். சகோதரர்களே, நம்மளுக்கு இதிலே ஒரு விஷயம் தெரிகின்றது. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வால் பிரியம் கொள்ளப்பட்டவர்கள் என்ற விஷயம் நம்மளுக்கு இதிலே தெரிகின்றது. பி அஹப்பி ஹாதைனி ரஜுலைன், அல்லாஹ்வுக்கு மிக உஹப்பானவர்கள் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹு தஆலா ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இந்த இஸ்லாத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கின்றான். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் 13 வருட வித்தியாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 13 ஆண்டு காலம் கழித்த பின்புதான் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறக்கின்றார்கள். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் குரைசி குலத்தை சார்ந்தவர்கள் தான். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வம்சமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தோடு 8வது தலைமுறையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தோடு ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய குடும்பம் ஒன்று சேர்கிறது. சிறு விராயத்திலே ஹஜரத் உமர் ரலியல்லாஹு இதில் என்னன்னா, சிறு விராயத்திலே ஸல்லல்லாஹு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக சாதாரணமானவராக ஒரு சாதாரண மனிதராகத்தான் இருந்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கிலாபத்து பொறுப்பேற்றதற்கு பின்னால் பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டு அந்த பைத்துல் முகத்தஸினுடைய சாவியை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி தன்னுடைய கிலாபத்துடைய ஆட்சி காலத்திலே 12 ஆண்டு கால ஆட்சி காலத்திலே தலைநகரை விட்டு வெளியே சென்றது ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த ஒரு தடவை தான் அந்த பயணமே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பயணம், உலகத்திலே எந்த ஜனாதிபதியும் மேற்கொள்ளாத ஒரு பயணம். 22,000 சதுர மைல் பரப்பளவை ஆட்சி கொண்ட ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தினுடைய
இரண்டாவது கலீஃபா அவர்கள் பயணம் செல்கின்றார்கள். ஒரு ஒட்டகையிலே ஒரு அடிமையோடு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அந்த அடிமையை மட்டுமே செல்கின்றார்கள். அதிலும் கூட சிறிது தூரம் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாகனத்திலே பயணிப்பார்கள். அடிமை அந்த வாகனத்தை நடத்தி செல்ல வேண்டும். சிறிது தூரம் சென்றதற்கு பின்னால் அடிமை வாகனத்திலே பயணிப்பார். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த வாகனத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்த பைத்துல் முக்கத்தஸ் சாவியை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி அந்த பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். மதீனா நகரத்தை விட்டு வெளியே வருகின்ற பொழுது வாதி ஷன்ஆ என்ற ஒரு பட்டல் வெளிக்கு வருகின்ற பொழுது ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிகின்றது. இதை பார்த்தவுடனே அவருடைய அடிமை கேட்கின்றார், ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்கின்றார். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், நான் சிறுவயதாக இருக்கின்ற பொழுது என்னுடைய தந்தை என்னிடத்திலே ஒட்டகங்களை கொடுத்து இதை மேய்த்து வர சொல்லுவார். அதை மேய்ப்பதற்காக வேண்டி நான் இந்த வாதிய ஷன்ஆ பகுதிக்கு நான் வருவேன். இந்த பொட்டல் வெளியில் கொண்டு வந்துதான் மேய்த்து விட்டு செல்வேன். அப்படி மேய்த்து விட்டு செல்லும் பொழுது வீட்டிற்கு செல்லும் பொழுது என்னுடைய ஆடைகள் எல்லாம் புழுதி படிந்து அழுக்காக ஆகி அசிங்கமாக இருக்கும். அப்பொழுது என்னுடைய தந்தை சொல்வார், ஒரு ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட நீ லாயக்கில்லாதவன் என்று சொல்லுவார். நம்ம ஊர்ல சொன்ன மாதிரி மாடு மேய்க்க கூட நீ லாயக்கில்லடான்னு சொன்ன மாதிரி ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அவர்களுடைய தந்தை சொன்னார்கள், நீ ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட லாயக்கில்லாதவன் என்று சொல்லி. ஆனால் அதே அப்படி ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட லாயக்கில்லாத என்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹலீஃபாவாக ஆகும் அளவிற்கு என்னை உயர்த்தி இருக்கின்றார்களே என்று நினைக்கும் பொழுது எனக்கு கண்ணீர் வருகிறது என்று சொல்லி ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் அந்த அளவுக்கு ஒட்டகம் மேய்க்க கூட லாயக்கில்லாத இருந்த அந்த ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சிறுபிராயத்தில் அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கிறாங்க. வரலாற்றிலே அவர்களை பற்றி அது பெரிதாக பேசப்படவில்லை. அவர்களுடைய வாலிப வயதிலே தான் அவர்கள் ஒரு வீரராக அடையாளம் காணப்படுகின்றார்கள். வாலிப வயதிலே அவர் ஒரு மல்யுத்த வீரராக அடையாளம் காணப்படுகின்றார்கள். அரபு நாட்டிலே உலகத்திலே இதற்கு முன்னால் சந்தைகள் இருக்கும். பொருட்களை பண்டை மாற்றுவதற்காக பொருட்களை வாங்குவதற்காக இன்றளவும் உலகத்தில் அந்த நடைமுறை இருக்கின்றது, சந்தை நடைமுறை. இதிலே அந்த அரபு நாட்டிலே அந்த நேரத்திலே சூக்கை உக்கால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உக்கால் என்னும் இடத்திலே நடைபெறுகின்ற சந்தை மிகவும் பிரபல்யமானதாக இருந்தது. அந்த உக்கால் சந்ததியிலே பொருட்கள் மட்டும் பண்டமாற்றம் செய்யப்படுவதில்லை, அங்கே கலாச்சார பண்பாடுகளும் பண்டமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. எந்த அளவுக்கு என்றால் போட்டிகள், கவிதை போட்டிகள், மல்யுத்தம், அம்பு எறிவது, வில்வித்தை, இது மாதிரியான போட்டிகள் எல்லாம் அங்கே அந்த சந்தையில் நடைபெற்றிருக்கின்றன. அந்த சூக்கை உக்காலிலே மல்யுத்தத்திலே ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எப்பொழுதெல்லாம் சேர்ந்தார்களோ அப்பொழுதெல்லாம் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அந்த உக்கால் சந்தையினுடைய போட்டியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அன்றைய அரபு நாட்டினுடைய பெரும் வீரராக இருக்க வேண்டும். அப்படி பெரும் வீரர்களுக்கு மத்தியிலே நடைபெறக்கூடிய அந்த போட்டியிலே ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் எப்பொழுதுமே வெற்றி பெறக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். இதுதான் அவருடைய வாலிப வயதினுடைய வரலாறு. இதற்கு மேலாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய குடும்பம் அதி குடும்பம், குறைஷி குலத்திலேயே அதி என்ற ஒரு குடும்பம். இந்த அதி என்ற குடும்பத்திற்கு குறைஷி குலத்திலே ஒரு பொறுப்பு இருந்தது. வெளிநாடுகளுக்கு தூதராக செல்பவர்கள் என்ற பொறுப்பு அவர்களிடத்திலே இருந்தது. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த அரபு நாட்டிலே அந்த நேரத்திலே படிப்பறிவு பெற்ற 17 நபர்களில் ஒருவராக இருந்தார்கள். அவர்கள் தான் வெளிநாட்டுக்கு அந்த குறைஷியருடைய தூதராக செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று பஞ்சாயத்துக்களிலே நடுவராக தீர்ப்பளிப்பவர்களாக ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். இப்படி இருந்த காலகட்டத்திலே இந்த வாலிப வயதிலே ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இயற்கையாகவே அமைந்த அந்த நீதியினுடைய ஒழுக்கங்கள் அவர்களுக்கு இந்த தூதுவத்துவத்தின் மூலமாகவும் பஞ்சாயத்துக்களிலே தீர்ப்பு செய்யக்கூடிய நடுவராக இருந்ததின் காரணமாக இயற்கையாகவே அவர்களுக்கு அந்த நீதத்தினுடைய தன்மைகள் இருந்தது. இருந்தாலும் கூட அவர்களுடைய உள்ளத்திலே அந்த நீதியை பற்றிய ஒரு ஆழமான பதிவை
ஒரு ஆளிய தாக்கத்தை ஏற்படுத்த கூடிய ஒரு நிகழ்வு ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாலிப வயதில் நடந்தது. அவர்கள் பாரசீகத்திற்கு வியாபாரத்திற்காக சென்றிருந்த பொழுது அந்த பாரசீக நாட்டை அந்த நேரத்திலே நீதிக்கு பெயர் பெற்ற ஷெர்வான் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தார். அந்த ஷெர்வானுடைய ஆட்சி காலத்திலே ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அங்கு அவர்கள் வியாபாரத்திற்கு சென்ற பொழுது அவர்களிடம் இருந்த 10 தங்க நாணயங்கள் களவாடப்பட்டு விட்டன. இதை பற்றி ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மன்னர் ஷெர்வானிடத்திலே முறையிடுகின்றார்கள். அதற்கு மன்னர் ஷெர்வான் சொல்கின்றார், உங்களுடைய பொருள் காணாம போய்விட்டதா? நீங்கள் எங்களுடைய நாட்டினுடைய விருந்தாளியாக வந்திருக்கின்றீர்கள். ஆகவே உங்களுக்கான காசு, உங்களிடம் திருடப்பட்ட பொருள் உங்களிடத்திலே திருப்பி ஒப்படைக்கப்படும். அப்படி திரும்ப ஒப்படைக்கப்படும் வரும் வரை நீங்கள் இந்த நாட்டினுடைய அரசு விருந்தாளியாக தங்கியிருங்கள் என்று சொல்லி ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லிவிட்டு சில நாட்கள் கழித்ததற்கு பின்னால் ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அரசவைக்கு வரவழைக்கப்படுகின்றார்கள். அப்படி வரவழைக்கப்பட்ட பொழுது ஒரு தட்டிலே மூடி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மூடியை திறந்து பார்க்கின்றார்கள். பார்த்த நேரத்தில் அதிர்ச்சி அடைந்து விடுகின்றார்கள். ஏனெனில் அதிலே ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் இருந்து திருடப்பட்ட 10 தங்க நாணயங்களும் துண்டிக்கப்பட்ட ஒரு கையும் இருக்கிறது. இதை பார்த்து ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதிர்ந்து விட்டார்கள். மன்னர் ஷெர்வான் சொன்னார், இது உங்களிடம் இருந்து திருடப்பட்ட 10 தங்க நாணயங்கள், இது உங்களிடத்திலே திரும்ப ஒப்படைக்கப்பட்டு விட்டது. ஆனால் திருடியவருக்கு எங்கள் நாட்டிலே என்ன தண்டனை என்பதை தெரிந்தால்தான் உங்களுடைய மனது சாந்தி பெறும் என்பதற்காகத்தான் அந்த துண்டிக்கப்பட்ட கை அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, வேறொன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார். இது ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்திலே நீதிக்கு, நீதியை பற்றி ஒரு ஆழிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த தாக்கத்தின் காரணமாகத்தான் ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மரணம் வரை, தன்னுடைய மரண வேளையிலும் கூட நீதியிலிருந்து ஒரு இழையளவு, இழையின் முனையளவு கூட தவறாமல் வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹசரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லும் பொழுது ஃபக்ஸிரு திக்ர உமர், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நீங்கள் அதிகம் நினைவு கூறுங்கள். ஏனெனில் ஹசரத் உமர் இதா திக்ரல் உமர், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நினைவு கூறப்பட்டால் நீதி நினைவு கூறப்படும். நீதி நினைவு கூறப்பட்டால் அல்லாஹு நினைவு கூறப்படுகின்றான் என்று சொன்னார்கள். நீதி என்றாலே உமர் என்னும் பெயர் பெறும் அளவிற்கு ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நீதியின் நிலைத்தவராக இருந்தார்கள். அந்த நீதிக்கு முன்னால் அது யாராக இருந்தாலும் சரி, அவருடைய குடும்பத்தினர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உற்ற நண்பர்கள் மனைவி மக்கள் யாராக இருந்தாலும் சரி, நீதி அவர்களை எந்த இடத்திலே நீதியை செயல்படுத்த வேண்டுமோ அந்த இடத்திலே நீதி அவர்கள் ஒரு முனையளவு கூட செயல்படுத்த தவறியதில்லை என்பதற்குத்தான் மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கின்றது. அல்லாஹ், ஏனெனில் நீதி தவறாமல் நடப்பது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த உலகம் நீதியில்தான் சுழண்டு கொண்டிருக்கின்றது. நீதிதான் இந்த உலகம் சுழல்வதற்கான அச்சாணியாக இருக்கின்றது. ஏனெனில் நாம நம்ம நாட்டில் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் நிதியை நீட்டினால் நீதி கிடைக்கும். நம்மளுடைய நாட்டிலே நிதியை நீட்டினால் நீதி கிடைக்கும் என்று சொன்னால், நிதி என்ற அந்த நீயினுடைய குறிலை நீ என்று நெடிலாக நீட்டினால் நீதி கிடைக்கும் என்று சொல்ல வந்தேன் என்று நீங்கள் தவறாக விளங்கி கொள்ள வேண்டாம். நம்மளுடைய நிலைமை இப்பொழுது அதுதான், நிதியை நீட்டினால் நீதி கிடைக்கும். ஆனால் ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படிப்பட்ட வரலாறு இந்த இஸ்லாமிய சமுதாயம், இந்த இஸ்லாத்தினுடைய ஆட்சியாளர்கள் நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வரலாறை தரவில்லை. அல்லாஹ்வுடைய அரிஷின் நிழலிலே, மஹ்ஷர் பெருவழியிலே எந்த நிழலும் இல்லாத அந்த நாளில் அல்லாஹு தஆலா தன்னுடைய அரிஷின் நிழலில் 7 நபர்களுக்கு நிழல் அளிப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்கின்றார்கள். அந்த அரிஷினுடைய நிழலிலே நிழல் பெறுபவர் இமாமுன் ஆதிலுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற முதல் நபர் நீதி தவறாத தலைவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். மற்றவர்கள் எல்லாம்
அதற்கு பின்னால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஏனென்றால் நீதி தவறிவிட்டால் இந்த உலகத்தினுடைய அத்தனை அம்சங்களும் தவறிவிடும். இன்று நாம் அந்த விஷயங்களை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஹிஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஹிஜ்ரி 12வது ஆண்டிலே பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டு அந்த பாரசீகத்தினுடைய மணிமுடி இந்த மண்ணிலே வீழ்த்தப்படுகின்றது. அந்த பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுவதற்கு மிக முக்கியமாக ஒன்றாக இருந்தது காதிசியா போர். 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்ற அந்த காதிசியா போர், அந்த படையினுடைய அந்த காதிசியா போருடைய இஸ்லாமிய படை தளபதியாக தலைமை தளபதியாக இருப்பவர்கள் சாயித் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த சாயித் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காதிசியாவினுடைய யுத்தத்திலே இருக்கின்றார்கள். அந்த போர் முனையிலே அந்த காதிசியாவினுடைய யுத்தம் 4 நாட்கள் தொடர்படியாக நடைபெற்றது. கடைசி நாள் அன்று 36 மணி நேரம் தொடர் சண்டை நடைபெற்றது. அப்படிப்பட்ட மிக உக்கிரமமான மிக மோசமான ஒரு போர் நடைபெற்று கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே மதினாவிலே ஒரு யூதன் சாயித் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே, உங்களுடைய படைத்தளபதி அநியாயமான முறையில் என்னை அடித்து விட்டார் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே புகார் சொல்கின்றார். சுற்றியிருந்த சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அடுத்து என்ன நடக்க போகிறது என்ற ஒரு ஆதங்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இயல்பு அத்தனை சஹாபாக்களுக்கும் தெரியும். யாராவது ஒரு முறையீட்டை ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் கொண்டு வந்து விட்டால் அதை கண்டிப்பாக ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விசாரித்து தீர்ப்பளிக்காமல் விடமாட்டார்கள். ஆனால் இப்போது சாயித் பின் அபி வக்காஸ் போர் முனையிலே இருக்கின்றார். இவர் இங்கே வந்து புகார் சொல்கிறாரே என்ற உடனே உத்தரவு பறக்கிறது ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே. எங்கே 2.5 லட்சம் பேர்களை எதிர்கொண்டு வெறும் 40,000 பேர்கள் மட்டும் இருக்கின்ற பாரசீகத்தினுடைய இறுதி கட்ட போரிலே வாழ்வா சாவா என்ற நிலையிலே பாரசீகர்கள் இருக்கின்ற பொழுது மிக மோசமான நிலையிலே அவர்கள் இஸ்லாமிய படைகளை எதிர்த்து போரிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இஸ்லாமிய படையினுடைய தலைமை தளபதியாக இருக்கின்ற சாயித் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த நிலையிலும் கூட மதீனாவுக்கு வரவழைக்கின்றார்கள். போர் முனையில் இருந்து மற்ற சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அந்த மதீனா மஸ்ஜிது நபவியிலே ஹஜரத் சாயித் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து சேர்கின்றார்கள். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எல்லா சஹாபாக்களுக்கு முன்னிலையில் அந்த யூதனிடத்தில் கேட்கின்றார்கள், இவர்தான் உன்னை அடித்தாரா? அப்படி என்றால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய கையில் இருந்த சாட்டையை கொடுத்து இவர்தான் உன்னை அடித்தார் என்றால் இந்தா நீ அடி என்று ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்படி சொன்ன உடனேயே மஸ்ஜிது நபவியில் இருந்த அந்த சபை கொதித்தெழுகின்றது. ஒரு யூதன் சாதாரணமாக அடித்து விட்டார் என்ற ஒரு குற்றத்தை சொன்னதற்காக வேண்டி போர் முனையிலே இஸ்லாமிய படையினுடைய தலைமை தளபதியாக இருக்கின்ற சாயித் பின் அபி வக்காஸ் அவர்கள் போர் மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கின்ற பொழுது தலைநகருக்கு வரவழைக்கப்பட்டு ஒரு யூதனுக்காக வேண்டி இந்த சபையின் முன்னிலையில் அடிக்கப்பட வேண்டுமா? அதிலேயும் சாயித் எப்படிப்பட்டவர்? அஷரத்துல் முபஷரா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுவர்க்கம் வாஜி சொல்லப்பட்ட சுவர்க்கம் உண்டு என்று சொல்லப்பட்ட 10 நபர்களில் ஒருவர் சாயித் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்படிப்பட்ட சஹாபியை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த யூதனுடைய கையிலே சாட்டையை கொடுத்து அடி என்று சொல்லி கொடுத்து விட்டார்கள். அதற்குத்தான் அந்த சஹாபாக்கள் எல்லாம் கொதிக்கின்றார்கள். இந்த கொதிப்பை உணர்ந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், சகோதரர்களே, நீங்கள் சாயிதுனுடைய இப்பொழுது இருக்கக்கூடிய அவருடைய அந்தஸ்தையும் அவருடைய சூழ்நிலையும் நீங்கள் கருத்தில் கொள்கின்றீர்கள். ஆனால் என்னுடைய மார்க்க தீனுடைய சகோதரரான அந்த சாயிதுனுடைய நாளை மஹ்ஷரிலே எல்லா மக்களுக்கும் முன்னிலையில் இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஜிஹாதை எல்லாம் வழி நடத்தி சென்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுபச்செய்தி சொல்லப்பட்ட அந்த சாயித் இந்த அற்ப யூதனால் அல்லாஹ்வில் முன்னிலையில் தலைகுனியக்கூடாது என்பதை நான் நினைக்கிறேன் என்று ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அதற்காகத்தான் அவருடைய அந்தஸ்தோ பதவியோ இப்பொழுது அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலையோ எனக்கு தெரியவில்லை என்று ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்.
இதை கேட்ட மாத்திரத்திலே அந்த யூதன் அந்த இடத்திலேயே இஸ்லாத்தை தழுவுகின்றான். இதுதான் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் நீதத்தை செலுத்தியது. இது மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, தன்னுடைய சொந்த மகனுக்கு எதிராக ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தீர்ப்பு செய்தார்கள். எகிப்திற்கு ஒரு முறை ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அவருடைய மகனார் அப்துர் ரஹ்மான் இப்னு உமர் அவர்களும் அபு சரஆ என்ற அவருடைய தோழரும் எகிப்திற்கு செல்கின்றார்கள். அப்பொழுது எகிப்தினுடைய கவர்னராக அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கின்றார்கள். அங்கே எகிப்திலே கிடைத்த ஏதோ ஒரு பானத்தை அவர்கள் அருந்தி விட்டார்கள். அந்த பானத்தை அருந்தியவுடன் அவர்களுடைய மயக்க நிலையில் போதையான நிலையிலே அந்த இரவு முழுவதும் கழிக்கின்றார்கள். அந்த இரவு முழுவதும் கழித்து மறுநாள் விடிந்ததற்கு பின்னால் அவர்கள் போதை தெளிந்து எழுகின்றார்கள். ஆனால் அவர்கள் எழுந்ததற்கு பின்னால் தான் தெரியும் அந்த பானம் மதுபானம் என்று சொல்லி. ஆக அவர்கள் குடித்தது தெரியாமல் குடித்தது, அது மது என்று தெரியாமல் குடித்திருக்கின்றார்கள். ஏதோ அந்த ஊரிலே கிடைக்கக்கூடிய பானம் என்று நாம் இன்னைக்கு பேர் வச்சிருக்கிறோம்ல, ஆல்கஹால் ஃப்ரீ பீர். நம்ம பேர் வச்சுக்கிறது பீர்லையே ஆல்கஹால் ஃப்ரீ பீரா, அதாவது ஹலால் பீர். இது நிறைய இந்த மாதிரி இப்படி ஒரு பானத்தை அவர்கள் அறிந்து விட்டார்கள். ஆனால் இதற்காக வேண்டி அந்த ஹசரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அவருடைய மகனார் அந்த எகிப்தினுடைய கவர்னராக இருந்த அம்ர் பின் ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே வந்து சொல்கின்றார்கள், கவர்னர் அவர்களே, நானும் என்னுடைய இந்த நண்பரும் இவ்வாறு ஒரு பானத்தை தவறுதலாக அறிந்து விட்டோம். ஆனால் அது மதுபானம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆகவே எங்களுக்கு அதற்கு உரிய தண்டனையை தாருங்கள் என்று அவர்களிடத்திலே முறையிடுகின்றார்கள். அப்பொழுது ஹஜரத் அம்ர் பின் ஆஸ் சொல்கின்றார்கள், சரி சரி போப்பா அப்படிங்கிற மாதிரி சரி கட்டி அனுப்புறாங்க. ஏன்னா அவர் ஜனாதிபதியுடைய மகன் என்கின்ற காரணத்தினால். அப்பொழுது ஹசரத் அப்துல் ரஹ்மான் இபின் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், இது நான் என்னுடைய தந்தையை சந்திக்கின்ற பொழுது நான் இதே போன்ற ஒரு தவறை செய்துவிட்டேன், அந்த தவறை கவர்னராகிய உங்களிடத்திலே முறையிட்டேன், நீங்கள் அதற்கு முறையான தண்டனை வழங்கவில்லை என்பதையும் என்னுடைய தந்தையிடத்திலே சொல்வேன் என்ற உடனே சரி நான் தண்டனை வழங்குகிறேன் என்று சொல்லி தண்டனையை சிறிது காலம் பிற்படுத்துகின்றார்கள். அப்படி பிற்படுத்திய பின்பும் கூட அவங்களுடைய மக்களுக்கு மத்தியிலே தண்டனை வழங்குவதற்கு பதிலாக ஹஜரத் அம்ர் பின் அல்-ஆஸ் ரழியல்லாஹு தஆலா நான் அவங்களுடைய வீட்டுக்கு உள்ள வச்சு அந்த 40 கசேடியை கொடுத்து அனுப்பிடுறாங்க. இது சில காலத்திற்கு சில நாட்களுக்கு பின்னால் ஹஜரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த செய்தி கிடைக்கிறது. எப்படி கிடைச்சதோ தெரியல, ஹஜரத் உமர் ரழியல்லாஹு தஆலானு கிடைக்கிறது. உடனே ஹஜரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களிடமிருந்து அம்ர் பின் அல்-ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு கடிதம் வருகின்றது. பாவி அம்ர் பின் அல்-ஆஸ் அவர்களுக்கு ஹஜரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் எழுதிக் கொள்வது, பாவி அம்ர் பின் அல்-ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹஜரத் உமர் எழுதிக் கொள்வது, அம்ர் பின் அல்-ஆஸ் அவர்களே, நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை செய்து விட்டீர்கள். பதவியிலிருந்து நீக்கம் செய்வதற்கு தகுந்த ஒரு தண்டனை தவறை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, மக்களுக்கு ஒரு தண்டனையும் எனது மகன் என்பதற்காக வேண்டி ஒரு தண்டனையும் நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். ஆகவே அவங்கள பதவி நீக்கம் செஞ்சுட்டு உடனே என்னுடைய மகனையும் அவருடைய நண்பர் அபுஷர் ஆவையும் விலங்கிட்டு மதினாவுக்கு அனுப்பி வையுங்கள் என்று சொல்கின்றார். அப்படி வருகின்ற பொழுது விலங்கிட்டு ஹசரத் அப்துல் ரஹ்மான் இபின் உமர் அவர்களும் அபுஷர் ஆவும் மதினாவுக்கு அனுப்பப்படுகின்றார்கள். மதினாவுடைய எல்லைக்கு வந்த உடனே ஹசரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள், நீங்கள் செய்த தவறு உண்மைதானா, இந்த தவறை செய்தீர்களா என்று கேட்கின்றார்கள். ஆம் என்று சொன்ன உடனேயே அவர்களை அடிப்பதற்காக வேண்டி சாட்டை எடுக்கின்றார்கள். அப்பொழுது அப்துல்லாஹி இப்னு உமர் அம்ர் ரழியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி அவங்களிடத்திலே கேட்கின்றார், ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களே, அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக ஏற்கனவே அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டதே என்று கேட்கின்றார்கள். அதற்கு ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தஆலா சொல்கின்றார்கள், ஆம், அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அதிலே சலுகை காட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மீண்டும் 40 கசையடிகளை என்ன செய்கின்றார்கள்னா கொடுக்குறாங்க. இந்த கசையடி கொடுத்த உடனேயே மறுநாள் ஹசரத் அவங்க வஃத் ஆகி விடுகின்றார்கள். அது அந்த இழுத்த அளவுக்கு தன்னுடைய மகன் என்று கூட பாராமல் ஹசரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்திலே நீதியை நிலைநாட்டி சென்றிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய வாழ்வை நாம் பின்பற்றி அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலினுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு கிருபை செய்வானாக. வாஹிர் தவான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.